ஹே கைஸ், இப்போ இந்த ட்ராமாவோட கண்டினியூஷன் பார்க்கலாம். நம்ம ஹீரோயினும் விஷ்ணுக்கு தேங்க் பண்ணுறா, வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தோம் சேஃபாக விட்டதுக்கப்புறமா. விஷ்ணு அதெல்லாம் பரவாயில்ல அப்படின்லாம் சொல்லி பேசிகிட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வரான். ஸோ நம்ம ஹீரோ வந்த உடனே, நான் உனக்கு எத்தனை தடவை ஃபோன் பண்ணேன்னு தெரியுமா, கம்பெனி ரூல்ஸை கூட நீ ஃபாலோ பண்ண மாட்டேன், என்னோடய ஒய்ஃபுங்கிறதுனால திமிழ் எடுத்து கம்பெனினாலே இரியா அப்படின்லாம் சொல்லி பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்கான். எதுக்காக அந்த கஸ்டமர் கூட போனேன், உனக்கு எத்தனை தடவை கால் பண்ணேன் அப்படின்லாம் சொல்லி திரும்ப திரும்ப வந்துட்டு அவன் கோவப்பட்டுக்கிட்டே இருக்க, நம்ம ஹீரோயினும் ஆக்சுவலாக என்னோடய ஃபோனை வந்து விட்டுட்டு போனதே எனக்கு தெரியாது அப்படின்னு எதுவும் சாக்கெல்லாம் சொல்லிட்டு இருக்க, அவளும் அதுக்கப்புறம் விஷ்ணுவை பார்த்துட்டு ஆக்சுவலாக உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்கிறத மறந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான். விஷ்ணுவோ, நீ தேங்க்யூ பண்ணுறதெல்லாம் நிறுத்து, இது என்னோட கடமை தான் அப்படின்னு சொல்கிறான். அதோட அவனும் நம்ம ஹீரோயினை பார்த்து, இப்போயாவது நீ புரிஞ்சுக்கிட்டே உன் மேலே நான் எவ்வளோ அக்கறை வச்சிருக்கேன்னு சொல்லி அப்படின்னு அவளோட சீக்ஸில் கை வச்சு பேசிகிட்டே இருக்கான். அதை மேலேருந்து அவனும் பார்த்துட்டே இருக்கான். அவனுக்கு பார்த்த உடனே வந்து ஏற்கனவே அந்த வீடியோ கிளிப்ஸ் எல்லாம் பார்த்ததுனால ரொம்பவே சந்தேகம் வருது. அதோட நம்ம ஹீரோயின் மேலே கோபமும் பட ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோயின் அவளோட ரூமுக்கு வந்த உடனே நம்ம ஹீரோவும், நீ எதுக்காக இது பண்ண அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு அவ்வளோ ஆக்சுவலாக அவன் நிறைய காசு கொடுத்து ஒரு பேக்கேஜ் வாங்கியிருக்கான், அவன் நம்மளோட கஸ்டமராக இருந்தால் தானே நல்லது, கம்பெனிக்கு எது நல்லதோ அது தானே பண்ண முடியும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோவும், நல்ல வேலை எதுவும் நடக்கலை, ஏதாவது நடந்திருந்தா நான் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்லாம் சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அதோட ரெண்டு பேருக்கும் வாக்குவாதம் ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோயினும், ஆக்சுவலாக நீ எத்தனை பொண்ணுங்களோட பழகிட்டு இருக்க, நான் எப்பயாவது உன்னை வந்து ஏதாவது சொல்லியிருக்கேனா அப்படின்லாம் சொல்லி கேட்க, அதுக்கு நம்ம ஹீரோவும், நீ உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்கிறத மறந்துடாது அப்படி சொல்கிறான். அப்போ உனக்கு மட்டும் கல்யாணம் ஆகலையா, நீ என்ன இந்த மாதிரி கேள்வி கேட்பேனா, நானும் உன்ன மாதிரி இந்த மாதிரி கேள்வி கேட்பேன் அப்படின்லாம் சொல்லிட்டு ரெண்டு பேருக்கும் மாற்றி மாற்றி சண்டை வந்துகிட்டே இருக்க, நம்ம ஹீரோயினும், இதெல்லாம் ஒரு வேலை தானே, வேலைங்கிறத மறந்து போய் பேசிட்டு இருக்கியா, நான் உன்னோட வெறும் எம்ப்ளாயி மட்டும்தான், உங்ககிட்ட பணம் வாங்கிட்டு அதுக்காக வேலை பார்த்துட்டு இருக்க ஒருத்தி அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் கோவத்தோட, உன்ன மாதிரி ஒரு பர்சன் மேலே கண்டிப்பாக எனக்கு லவ் வரவே வராது, அதனால நீ கொஞ்சம் தைரியமாக இருக்கலாம், எப்போ அக்ரிமெண்ட் முடியுதோ அப்போவே நான் வந்து உன்னை கட் பண்ணி அனுப்பி விட்டுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினும் அதை கேட்டு கொஞ்சமாக கவலைப்பட்டு இருக்கா. அடுத்த நாள் விஷ்ணுவும் அந்த நம்ம ஹீரோயினை கிட்ட தப்பா நடந்துகிட்டான்ல அந்த கஸ்டமர் போய் மீட் பண்றான். அப்பதான் நம்மளுக்கு தெரிய வருது, இந்த கஸ்டமர் விஷ்ணுவோட ஆள், அவன் செட் பண்ணியிருக்க ஆள் தான். நம்ம ஹீரோயின் வந்து விஷ்ணுவை பார்க்கவே மாட்டேங்கிறா, ஒழுங்கா பேசக்கூட மாட்டேங்கிறா இல்லையா. விஷ்ணு எப்படியாவது அவளுக்கு முன்னாடி ஒரு ஹீரோ மாதிரி அப்பியர் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஆளை செட் பண்ணி அவகிட்ட ரொம்பவே தப்பா நடந்துக்கிற மாதிரி செய்ய வச்சிருக்கான். அதே மாதிரி செய்யறப்போ அவனை ஓடி போய் காப்பாற்றவும் செஞ்சிருக்கான். ஸோ இதெல்லாமே எதிர்த்தியா நடந்த மாதிரி அவனும் பக்காவை செட் பண்ணிட்டு, நம்ம ஹீரோயினும் இப்ப அவனை நம்பிட்டு இருக்கான். விஷ்ணுவை தேங்க் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அவனுக்காக நிறைய குக்கீஸ் எல்லாம் செஞ்சுட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு விஷ்ணு வரான். ஸோ எனக்கு வரையும் ஒன்று குக்கி மட்டும் கிடைக்குமா, நீ பண்ணது எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்க, அவளும், இது எல்லாமே உனக்காக தான் நான் பண்ணேன், ஆக்சுவலாக நீ தன்னை காப்பாற்றினல்ல அதுக்காகத்தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ விஷ்ணுவும், சரி நான் இதை இப்போவே சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறான். அது ட்ரேலேருந்து எடுத்த உடனே அவன் கை சுட்டு போயிட, அவன்லேருந்து வெளியில் வந்ததை உடனே வா எடுப்ப அப்படின்னு சொல்லி அவளோட கையில் வந்து கொஞ்சம் ப்ரெஷர்லாம் கொடுக்குறவ, அதுக்கப்புறம் அவனுக்கு வேற ஒரு குக்கி எடுத்து கொடுக்குறான். அவனும் அதை வந்து கையில் வாங்காமல் அவளோட கையோட இழுத்து அப்படியே கடிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் அப்பதான் கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறான். கரெக்டா அங்க அவனும் அவளோட அம்மாவும் வந்துடுறாங்க. அவங்க ரெண்டு பேரும் இவங்க இருக்கிற பொசிஷனை பார்த்துட்டு, என்ன நடக்குது இங்க அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. ஹீரோவோட அம்மாவும் ஹீரோயின் மேல செம கட்டுப்பேறி அவளை திட்டிட்டு இருக்காங்க, என்ன பண்ணிட்டு இருக்க அறிவு இல்லையா அப்படின்லாம் சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவங்க அம்மாவும் அவனும் சேர்ந்து ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்றாங்க, ஃபேமிலி மீட்டிங் மாதிரி. ஸோ அதுல இங்க என்ன நடந்துட்டு இருக்கு, விஷ்ணுக்கு வந்து எதுக்காக நீ ஃபீட் பண்ண, அப்ப நைட் டைத்துல நீ அவனுக்கு ஃபீட் பண்ணுவியா, அவனோட ஸ்லீப் பண்ணுவியா அப்படின்லாம் சொல்லி ரொம்பவே வந்து அசிங்கமா பேசிட்டு இருக்க, நம்ம ஹீரோயினும் ஒரு ஒரு தடவையும் எக்ஸ்கியூஸ் சொல்றதுக்காக வாயை திறக்கிறா. பட் ஆனால் இவ்வளவு வாயவே திறக்க விடாம எல்லாருமே மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்றான், எதுவுமே இல்லாத விஷயத்த பெருசாக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அவங்க அம்மாவும், உனக்கு என்ன தெரியும், உனக்கு உன் பொண்டாட்டியை வந்து ஒழுங்கா வச்சுக்கிறதுக்கு தெரியல அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்க. ஃபேமிலி மீட்டிங்க்கு பெச்சதுக்கு வந்திருக்கானே தெரியல, பட் ஸ்டில் பெச்சும் வந்து நம்ம ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி எல்லாம் சப்போர்ட் பண்ணிட்டு அப்படியே ஐஸ் வச்சு பேசிட்டு இருக்கா. அப்படியே கால வாரி விட அவனுக்கும் செம்ம கோபம் வந்துட்டு இருக்கு. அவளும், உங்க ரெண்டு பேரையும் நான் நம்பினேன், ரெண்டு பேருமே இந்த மாதிரியா வந்து மிஸ்பிஹேவ் பண்ணுவீங்க, அதுவும் ஃபேமிலி எல்லாம் இருக்கிற இடத்துல அப்படின்னு சொல்லி அத்தனை பேரும் சேர்ந்து நம்ம ஹீரோயினை தான் வந்து பிளேம் பண்ணிட்டே இருக்காங்க. விஷ்ணு மேல கோவப்பட்டுட்டு அவன் எழுந்து போயிட, விஷ்ணுவோ உடனே அவளை போய் கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்கான். அதாவது நடந்தது எல்லாத்தையும் அப்படியே உண்மையா சொல்லிட்டு இருக்க, அவனும், நான் நம்பவே மாட்டேன், ஆல்ரெடி அந்த கிளிப்பை பார்த்தப்பவே எனக்கு சந்தேகம் வந்துச்சு, நீ ஒன்றும் இல்லைன்னு சொன்னதுனாலதான் ஒன்று அப்படியே நம்பிட்டு விட்டேன், நான் திரும்ப திரும்ப முட்டாளாயிட்டு இருக்க மாட்டேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கா. அப்ப விஷ்ணுவும் பல தடவை வந்து அவளை கன்வின்ஸ் பண்றதுக்காக ட்ரை பண்ணி தோத்தும் போயிடுறான். அவனும் கோவப்பட்டுட்டு, என் கண் முன்னாடியே வராது அப்படின்னு கத்திட்டு போயிடுறான். ஹீரோ தனியா நின்றுட்டு இருக்கான் இந்த விஷயத்தெல்லாம் யோசிச்சுக்கிட்டு. அங்க பேச்சு வரா, பேச்சை நம்ம ஹீரோயின் நினைச்சுக்கிறா. அவனும், ஆக்சுவலா நீ என்கிட்ட மன்னிப்பெல்லாம் கேட்க வேண்டாம், எனக்கு வந்து இன்னும் பயங்கர கன்ஃபியூஸ்டா இருக்கேன் அப்படின்னு சொல்ல, உடனே பேச்சோ, பாத்தியா இப்ப கூட உன் பொண்டாட்டிக்கு மேல அக்கறை இல்ல, அவ தப்பே பண்ணலாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம்ல, ஆனா உனக்கு முன்னாடி வரவே இல்லை பாரு, அவ வீணும்னு இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கா, யாரெல்லாம் ரிச்சா இருக்காங்களோ அவங்க பின்னாடி எல்லாம் சுத்திட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் மேல இருக்கிற காண்ட் எல்லாத்தையும் அப்படியே இவனோட மைண்ட்ல வந்து ஷிஃப்ட் பண்ணிட்டு அவனை பிரெயின் வாஷ் பண்றதுக்காக ட்ரை பண்ணிட்டு
பண்ணிட்டு இருக்கா. அப்படியே எப்படியோ நம்ம ஹீரோவை சமாதிக்க வச்சு அவளோட வீட்டுக்கு கூட்டிட்டும் போயிடுறா. எல்லாரும் டின்னர் சாப்பிட்றதுக்காக உட்காந்துருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோயின் அங்க வர ஆனோ விஷ்ணுவையும் கூப்பிட்டுக்கிட்டு அவங்க அம்மாவையும் கூப்பிட்டுக்கிட்டு அங்க இருந்து டின்னர் சாப்பிடவே முடியாது இவளுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஒன்னா கிளம்பி போயிடுறாங்க. நம்ம ஹீரோயின் வருத்தப்பட்டு உட்காந்துட்டு இருக்கா. அப்ப தாத்தாவோ அவளுக்கு ஆறுதலா பேசிட்டு அவளை வந்து எப்படி எல்லாம் ஜோக் பண்ணி சிரிக்க வைக்க முடியும் அப்படின்னு யோசிச்சு பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோ வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா ஹீரோனும் திரும்ப திரும்ப அவங்க கிட்ட போய் மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கா. ஆக்சுவலா நடந்ததெல்லாம் நான் சொன்னது மட்டும்தான், நீ கொஞ்சம் கூட காது கேட்டு கேட்க மாட்டியா, நீ எப்ப பாரு மற்ற பொண்ணுங்களோட போயிட்டு வரப்பெல்லாம் நீ என்ன வந்து புலம்பிட்டு இருந்தாலும் நான் எல்லாத்தையும் காது கொடுத்து கேட்கறேன்ல, அட்லீஸ்ட் நீ கவனிக்கவாது செய், நீ என்ன மணிக்க கூட வேண்டாம் என்கிட்ட பேச கூட வேண்டாம் அப்படின்லாம் சொல்லி கெஞ்சிட்டு இருக்கா. நம்ம ஹீரோவும் நான் எந்த விஷயத்தையுமே வந்துட்டு நம்பாத ஈஸியா நம்பாத ஆளு தான், பட் ஸ்டில் இந்த மாதிரி வீட்டுக்குள்ளேயே நடந்திருக்கு, இவ்வளவு பேர் வந்து ப்ரூவ் பண்றாங்கன்னா இதுக்கு நான் என்ன யோசிக்கிறது, நீ என்கிட்ட பேசவே பேசாத என் கண் முன்னாடியே வராது அப்படின்னு சொல்லிடுறான். நம்ம ஹீரோ என்னதுக்கு அப்புறம் ரெஸ்ட் ரூம்ல போயிட்டு நம்ம ஹீரோ கூட இவ்வளவு நம்பலையே அப்படின்னு சொல்லி திரும்பி திரும்பி அழுதுட்டு இருக்கா. இவன் மட்டும் நம்பி இருந்தா கூட நான் ஸ்ட்ராங்கா இருந்திருப்பேன், ஆனா நான் நம்பின ஒரே பேசணும் என்ன நம்பலையே அப்படின்னு திரும்ப திரும்ப தனக்குள்ள புலம்பிக்கிட்டே அழுதுட்டு இருக்கா. அடுத்த நாள் விஷ்ணுவும் அவனோட ஆபீஸ்க்கு வேலைக்கு வரான். அப்ப நம்ம ஹீரோயின் கிட்ட அவனும் பேசிட்டு இருக்கான். நான் ஹீரோ கிட்ட வந்து எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ட்ரை பண்ணேன், பட் ஆனா அவன் காது கொடுத்து கேட்கவே இல்லை அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயினும் இந்த மாதிரி இருக்க பீப்புளை எவ்வளவுதான் நம்ம வந்து டார்ச்சர் பண்றது, இப்படியே விட்டுடலாம் அப்படின்னு சொல்ல விஷ்ணுவும் அண்ணனும் தங்கச்சி ஒரே மாதிரி தான் இருந்துட்டு இருக்காங்க. நான் ரொம்ப பிராங்கா ஒரு விஷயம் சொல்றேன், எனக்கு முன்னாடி ஆனா ரொம்பவே பிடிக்கும், ஆனா இப்பெல்லாம் தேவையில்லாம அவ சந்தேகப்படுறா கோவப்படுறா, நான் வெளில முன்னாடி மாதிரி இப்ப லவ் பண்ணலன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அதோட நான் லவ் பண்ற பர்சனும் வந்து வேற ஒரு இடத்துல இருக்காங்க, நான் அப்ரோச் பண்ண முடியாத இடத்துல அப்படின்லாம் சொல்லி நம்ம ஹீரோயின் கிட்ட பேசிட்டு இருக்க அங்க வரக்கூடிய அந்த ஜிம்முடைய மேனேஜரும் எல்லாத்தையும் அப்படியே ஒட்டு கேட்டுட்டு அங்க இருந்து ஒண்ணுமே நடக்காத மாதிரி போகிடுறா. அவ போனதுக்கு அப்புறம் என்ன பண்றான்னா அந்த ஜிம் ஃபுல்லா நோட்டீஸ் எடுத்து ஒட்டி வச்சிருக்கா. அதாவது நம்ம ஹீரோயினுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, பட் கல்யாணம் ஆகுன இன்னொரு ரிச்சான பர்சனை வந்து அவன் மயக்கிட்டு இருக்கா அப்படின்லாம் சொல்லிட்டு. ஸோ அதை வாசிக்கிற அத்தனை பேருமே அங்க இருக்க மெம்பர்ஸ் ஒர்க்கர்ஸ் எல்லாருமே வந்து நம்ம ஹீரோயினை அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க. அங்க வரக்கூடிய நம்ம ஹீரோயினோட ஒரே ஃப்ரெண்டும் யார் இந்த வேலையை பண்ணா எப்படி இதெல்லாத்தையும் ஒட்டினீங்க அப்படின்லாம் சொல்லி கேட்டு பயங்கரமா சண்டை பிடிச்சிட்டு இருக்கான் எல்லார்கிட்டையும். நம்ம ஹீரோயினும் எவ்வளவோ பார்த்துட்டோம் இதை பார்க்க மாட்டோமா அப்படிங்கிற மாதிரி தான் அவ ஃப்ரெண்ட் கிட்ட பேசிட்டு இருக்கான். ஹீரோவும் அந்த ஜிம்மோட மேனேஜரை கூப்பிட்டு இதெல்லாம் என்னது இந்த நோட்டீஸ் எல்லாம் நீ தான் பண்ணியா அப்படின்னு சொல்லி அவளை பார்த்து கேட்கறான். அவளும் இல்ல இல்ல நான் ஏன் பண்றேன் அப்படின்னு சொல்லி கேட்க அப்ப வேற யார் பண்ணா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். அதுக்கு அவளும் சிசிடிவி எல்லாம் வந்து ஒர்க் ஆகல அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவும் அதை எப்படி கரெக்டா நோட்டீஸ் ஒட்டுற அன்னைக்கு வந்து ஒர்க் ஆகாம போச்சு, இதுல உனக்கு ஏதோ சம்மந்தம் இருக்குன்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்றான். அவளும் இல்லவே இல்லை நான் யாருன்னு கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவும் சரி இந்த தடவை நீ தாங்கிறதுக்கு என்கிட்ட ப்ரூஃப் இல்லை அதனால உன்னை விடுறேன், ஆனா இது எல்லாத்தையும் கண்டிப்பா வந்துட்டு காசப் பரவ விடாம நீ தான் அடக்கணும், அவன் என்னோட ஒய்ஃப்ங்கிறத மறந்துடாத, இங்க இருக்க உங்க அத்தனை பேரும் அவளுக்கு எனக்கான மரியாதையை கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்ல அவளுக்கு கோபம் வருது. அதுக்கப்புறம் அவள் போய் பெச்சை மீட் பண்றான். பெச்சோ இது சின்ன பிள்ளைத்தனமா இல்லை, ஸ்கூல் டேஸ்ல பண்ற வேலையெல்லாம் இங்க பண்ணிட்டு இருக்க, இதனால ஏதாவது ஆச்சா, சத்தியமா ஆகல இல்லை, அவளை எப்படி ஹர்ட் பண்ணணும்னு எனக்கு தான் தெரியும் அப்படின்னு பெச் சொல்லிட்டு இருக்கா. பெச்சோட ஸ்டெப் மாமுக்கு ஒரு கால் வருது, யார் பேசுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட நேம் சொல்லாமலேயே ஆக்சுவலா நம்ம ஹீரோயின் ஹீரோவை வந்து லீகலாவே கல்யாணம் பண்ணிக்கிட்டா, மேரேஜ் சர்டிபிகேட் கையில வாங்கிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டு உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணுமோ இப்ப வாங்கிக்கலாம், அந்த சொத்து மேல நம்ம ஹீரோயினுக்கும் எல்லாமே உரிமை இருக்கு அப்படின்லாம் சொல்லிட்டு வச்சிடுறாங்க. உடனே அவங்க அம்மாவும் அந்த கேட்டு பாய் ஃப்ரெண்டும் சேர்ந்து நம்ம ஹீரோவோட வீட்டுக்கு வராங்க. அவங்களும் வீடு இவ்வளோ பெருசு இருக்கு அப்படின்னு சொல்லி எவ்வளோலாம் பணம் வாங்குறது அப்படின்னு அவங்களுக்குள்ள பேசிட்டு இருக்க வேலைக்கார அம்மாவும் உடனே ஹீரோவோட அம்மா கிட்ட வந்து வத்தி வைக்கிறாங்க. இது மாதிரி ஹீரோயினோட அம்மா வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நியூஸ் கேள்விப்பட்டு உடனே அவங்க அம்மா பார்க்கறதுக்காக வெளியில ஓடி போய் என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க அவங்களும் உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்கிற விஷயத்த மட்டும் என்கிட்ட சொல்லவே இல்லை, அவங்க கிட்ட எவ்வளோ பணம் வாங்கின எல்லா பணத்தையும் நீயே அமைக்கலான்னு பார்த்தியா, அதுக்கு தான் என்கிட்ட உண்மையை சொல்லலையா அப்படின்லாம் சொல்லி திட்டிட்டு இருக்க நம்ம ஹீரோயினும் எதுவாக இருந்தாலும் வீட்டில் போய் பேசிக்கலாம், நான் பணம் எதுவுமே வாங்கல, இதெல்லாம் நான் முன்னாடி அக்ரி பண்ண ஜாபோட ஒரு பார்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். முன்னாடி என்ன அது ஃபேக் மேரேஜ், எல்லாருக்கும் முன்னாடி சும்மா தான் இருந்தது, இப்போ லீகலாக கல்யாணம் பண்ணியிருக்கான், பணம் வாங்காமல இருந்திருப்ப வாங்கினல்ல போய் சொல்லாது அப்படின்னு நம்ம ஹீரோயினும் வாங்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறான். ஒன்று மாதிரி ஒரு முட்டால நான் பார்த்ததே கிடையாது, இப்போவே நான் அவங்ககிட்ட போய் சத்தம் போட்டுறவன ஏமாத்த பார்க்குறானா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வீட்டுக்குள்ளே அடாவடியாக உள்ளே வந்துடுறாங்க. அங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் ரெண்டு அம்மாக்களும் மீட் பண்ணிக்க அந்த ஹாஸ்பிட்டலில் அவங்க முட்டிக்கிட்டது சண்டை போட்டதெல்லாம் ஞாபகம் வர திரும்ப ரெண்டு பேரும் வந்து பயங்கரமாக வாக்குவாதம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவங்க ஒரு மிடில் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டோம், அவங்க வந்து நீங்க ரிச்சா இருந்து ஒரு சீப்போ என் பொண்ணுக்கு பணம் கொடுக்கல அப்படின்லாம் சொல்லி பயங்கரமா பேசிக்கிட்டே இருந்துட்டு அடிதடி வரைக்கும்லாம் போயிட்டு இருக்கு திரும்ப. ஆனா அங்க வந்து பயங்கரமா ரகல நடந்துகிட்டே இருக்க தாத்தாவும் நம்ம ஹீரோவும் வந்துதான் அந்த சண்டையெல்லாம் ஸ்டாப் பண்றாங்க. அப்ப எதுக்காக இப்படி பண்றீங்கன்னு சொல்லி ஹீரோவும் தனியா ஹீரோயினோட அம்மா கூட்டிட்டு போய் கேட்கிறப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா லீகலா கல்யாணம் பண்ணிக்கிட்டல அதனால எனக்கு பணம் வேணும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோவும் அப்படியே அமைதியா இருக்க அந்த பாய் ஃப்ரெண்டோ அவங்க அம்மா காதுல ஓதது எல்லாத்தையும் அவங்களும் அப்படியே ஒப்பிச்சுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் நீங்க பிரச்சனை பண்ணாம போனீங்கன்னா கேக்குற பணத்தை தருவேன், எவ்வளவு
வேணும் அப்படின்னு சொல்லி கேட்க அவங்களும் ரொம்பவே அளவுக்கு அதிகமாக அமௌண்ட் கேட்குறாங்க. அதை கேட்குற நம்ம ஹீரோவும் இல்லை என்னால் அவ்வளோ பணம்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறோம். உடனே இவங்களோ நாங்களும் வந்துட்டு சும்மாலாம் இருக்க மாட்டோம், அப்போ இப்போவே போய் உண்மையை சொல்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோவும் அப்படியே பெருசாக அலட்டிக்காமல் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, யார்கிட்ட வேணாலும் போய் உண்மையை சொல்லிக்கோங்க அப்படின்னு சொல்கிறோம். அதை கேட்குற ஹீரோயினோட அம்மாவும் என்ன இவன் இப்படி பிஹேவ் பண்ணுறான், எதிர்பார்த்த மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்லி திரும்ப உடனே பிளான் போட்டு, அப்போ நாங்கள் என் பொண்ணை இங்கே விட்டு வைக்க மாட்டேன், என் பொண்ணை நான் கையோட கூட்டிகிட்டு போகிறேன், நீ வேற யாரையாவது பார்த்து ஃபேக் மேரேஜுக்குலாம் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினை தர தரன்னு அங்கிருந்து இழுத்துட்டு போகிறாங்க. நம்ம ஹீரோவோட அம்மாவும் அதை பார்த்துட்டு என்ன அவளை இழுத்துட்டு போகிறீங்களா, தாராளமாக இழுத்துட்டு போங்க, திரும்ப இங்கே மட்டும் விட்டு வைக்காதீங்க, இவங்களை மாதிரி லோ கிளாஸ் பீப்புள் என் வீட்டுக்குள்ளேயே வரக்கூடாது அப்படின்லாம் சொல்ல திரும்ப ரெண்டு அம்மாக்களுக்கும் பயங்கரமாக வாக்குவாதம் ஆரம்பிக்குது. அப்பா அவங்களும் பெரிய பணக்காரன்னு சொல்கிறல்ல, என் பொண்ணு கல்யாணம் பண்ணி என் பொண்ணுக்கு வரதட்சணை கொடுத்தியா அப்படின்னு சொல்லி அவங்களும் கத்திட்டு இருக்க, ஹீரோவோட அம்மாவும் அவள் இந்த வீட்டில் இருக்கிறதே எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்கிறவங்க அந்த வேலைக்கார அம்மாவை விட்டு இன்னொன்னால என்ன பண்ண முடியுமோ அந்த லேடியை போய் பண்ணுன்னு சொன்னோடனே அவங்களும் வீல் சேரோட ஹீரோயினோட அம்மாவை பிடிச்சி தள்ளி விட்டுடுறாங்க. அப்பா அவங்களும் கீழே கிடக்க ஹீரோவோட அம்மாவும் அவங்கள பயங்கரமாக வந்து தாக்குற மாதிரி பேசிக்கிட்டே இருக்க ரெண்டு பேரும் வந்துட்டு அப்படியே திரும்ப கை கலப்பெல்லாம் நடக்க ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோ ஓடி வந்து எல்லாத்துக்கும் ஒரு எண்ட் கார்டு போட நம்ம ஹீரோயினோட அம்மாவும் அவங்களோட பாய் ஃப்ரெண்டும் சேர்ந்து நம்ம ஹீரோயினை வலுக்கட்டாயமாக அங்கிருந்து இழுத்துட்டு போகிறாங்க. நம்ம ஹீரோவும் அவள் போகிறாளே அப்படிங்கிற மாதிரி கஷ்டப்படுறான், அவளை ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணுறான், ஆனால் ஸ்டாப் பண்ண முடியலை. நம்ம ஹீரோயினை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர அவங்களோ அவளை கட்டி போட்டு வைக்கிறாங்க. ஏதோ ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்குற மாதிரி வந்து கை காலுன்னு எல்லாத்தையும் கட்டி போட்டு வச்சுட்டு அவன் பணம் கொடுக்குற வரைக்கும் உன்னை விட மாட்டேன் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அந்த பாய் ஃப்ரெண்டும் நம்ம ஹீரோயின் கிட்ட தப்பா டச்சியாலாம் பிஹேவ் பண்ணிட்டு இருக்கான், நம்ம ஹீரோனும் அது எதுக்கும் அலோவ் பண்ணாததுனால அவனும் ஃபுட்டு கூட கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவளை பட்டினி போட்டுட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினும் தன்னை காப்பாத்ததுக்கு யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லி விளம்பிட்டு இருக்கா. ஹீரோயினோட ஃப்ரெண்டோ நம்ம ஹீரோ கிட்ட ஓடி வரான், ஹீரோயினுக்கு கால் பண்ணா எடுக்க மாட்டேங்கிறா, அவளுக்கு என்னாச்சுன்னு சொல்லி கேட்குறப்போ அவனை பேச விடாம அங்க பேச்சோ வந்து அட்டை மாதிரி ஒட்டிக்க, அப்ப அந்த ஃப்ரெண்டோ வந்து இவளுக்கு முன்னாடி நம்ம எதுவும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி விட்டுடுறான். நம்ம ஹீரோவை பெச்சோ கன்வின்ஸ் பண்ணி அவளோட பிளேஸ்க்கு திரும்ப கூட்டிட்டு போயிடுறான். ஹீரோயினோட அம்மாவோ அவன் பணம் கொடுக்குற வரைக்கும் நான் விட மாட்டேன் அப்படின்லாம் சொல்ல, நம்ம ஹீரோயினோ பணம் தான் அவங்களுக்கு முக்கியமா, எம்எல்ஏ அக்கறை கிடையாதா அப்படின்னு சொல்லி கேட்குறா. அதை கேட்குற அவங்களோ ஒன்ன மாதிரி போனால எனக்கு என்ன பிரயோஜனம், எனக்கு பணம் தான் முக்கியம், இந்த பணம் கிடைக்கும்னா நான் கண்டிப்பாக என்ன வேணாலும் பண்ணுவேன், ஒன்னை யாராவது வேலை கொடுத்து வாங்கிக்கிறேன்னு சொன்னால் கூட ஒன்னையும் வித்துடுவேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினும் அதெல்லாம் கேட்டுட்டு தம் மேலே பாசமாக இருக்கிறதுக்கு ஒருத்தர் கூட இல்லையே அப்படின்னு பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். ஓ ஏர்னை வந்து திரும்ப கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்கான், அதாவது இப்போ ரசாதம் வீட்டில் இல்லை, ஹீரோவும் ஹீரோயினும் பிரிஞ்சுட்டாங்க, அதனால நம்ம ரெண்டு பேரும் வந்து முதல்ல பேபி கன்சீவ் பண்ணிட்டோம் அப்படின்னா சொத்து எல்லாமே உனக்கு தான் கிடைச்சிருக்கும், உனக்கு தான் எனக்குமே நான் லவ் பண்ணுறேன், ரசாவை நான் லவ் பண்ணவே இல்லை, இது எல்லாமே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான், அப்படி நான் அவளை உண்மையாக லவ் பண்ணியிருந்தேன் அவளை இங்கேருந்து போகிறதுக்கு விட்டுப்பனா அப்படின்லாம் சொல்லி அவகிட்ட பேசுகிறவன் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் பிரிஞ்சிட்டதுனால உள்ளுக்குள்ள ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினுடைய அந்த ஃப்ரெண்டு ஆன்டியோ நம்ம ஹீரோயினோட வீட்டுக்கு வராங்க அவங்க அம்மாவை பார்த்து பேசுறதுக்காக, அதாவது ஹீரோயின் கொஞ்ச நாளாக பேசலை, ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டேங்கிறா அப்படின்லாம் அவங்கள கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்க, அங்கே ஹீரோயினோ அவங்க வேற சத்தம் கேட்டு சத்தம் கொடுக்க ட்ரை பண்ணுறான், அந்த பாய் ஃப்ரெண்டோ அவளோட வாயெல்லாம் அடைச்சி வச்சிடுறான். அப்போ இவங்களோ அவங்க ஹீரோயினோட அம்மா கிட்ட நீ அவளை பார்த்து அவகிட்ட பேசினி, அவள் என்னை பார்க்காம இருந்ததே இல்லை, அட்லீஸ்ட் ஃபோன் பண்ணாலும் எடுப்பா, என்ன ஆச்சு அப்படின்லாம் சொல்லி கேட்க, அவங்க அம்மாவோ அவள் என்ன பார்க்கவே வரல, எனக்கு பணமே கொடுக்கல அப்படின்லாம் சொல்லி பேச, பணம் தான் உன் மைண்டில் எப்போவுமே இருந்துட்டு இருக்குமா, அந்த பிள்ளையை பற்றி எப்பயாவது கேர் பண்ணியா, இத்தனை நாள் ஃபோன் பண்ணல வரல என்னாச்சுன்னு போய் பார்த்தியா அப்படின்லாம் சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினும் எப்படியாவது அவங்களுக்கு ஹிண்ட் கொடுக்கணும், அவங்க வந்து தான் இங்கே இருக்கிறத ரியலைஸ் பண்ணணும் அப்படின்லாம் சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோயினோட அம்மாவும் மாட்டிக்க கூடாதுங்கிறதுக்காக அவங்களுடைய அந்த ஃப்ரெண்டை எப்படியாவது இங்கேருந்து விரட்டி விட்டணும்னு ஏதோ சாக்கு போக்கெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களும் கிளம்புறதுக்கு முன்னாடி நீ பண்ணுறதால எனக்கு சந்தேகமாக இருக்கு, எப்பவும் வீட்டில் டோரை மூட வைக்க மாட்டீங்க, இப்போ எல்லா ரூம்லேயும் டோர்லாம் மூடி இருக்கு, ஏதோ தப்பு பண்ணுறீங்களா என்ன அப்படின்லாம் சொல்லி கேட்டுட்டு நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. நம்ம ஹீரோயினும் அதுக்குள்ளே வாயில் போட்டிருக்க கட்டை அவிழ்த்துட்டு ஆன்டி ஆன்டின்னு கத்த அவங்களும் டக்குன்னு நின்றுடுறாங்க. அவங்களும் சுற்றி இருந்து எங்கேயோ ரசா குரல் வர மாதிரி கேட்குது, இப்போ எதுவும் கேட்கலையே அப்படின்னா என் காது தான் ஏதோ ப்ராப்ளம் போல அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் கத்துனதுனால அந்த பாய் ஃப்ரெண்டும் அவங்க அம்மாவும் சேர்ந்து அவளை போட்டு பயங்கரமாக அடிச்சுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினும் என்னை விட்டுடுங்க, நான் போய் ஹீரோ கிட்ட கேட்டு உங்களுக்கு தேவையான பணத்தை வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறான். ஒன்றை சம்மந்தமே இல்லைன்னு சொல்லி தானே அவன் விட்டுட்டான், இத்தனை நாள் ஆச்சு உன்னை தேடி வந்தானா இல்லை நீ எனக்கு என்னாச்சுன்னு ஏதாவது யோசிச்சானா என்ன அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இதுதான் நம்ம ஹீரோவை ஏமாற்றி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறான் எப்பவும் போல. அப்போ அவளோ எனக்கு ரொம்ப லோன்லியாக இருக்குது, என் கூட ஸ்டே பண்ணு, நீ என் கூட ஸ்டே பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு, எப்பவும் வந்து ட்ராப் பண்ணிட்டு போகிறேன் அப்படின்னா சொல்ல, நம்ம ஹீரோவும் எனக்கு பிஸியாக இருக்கேன் இப்போலாம் என்னால் வர முடியாதுன்னு சொல்கிறான். உடனே அவளும் என்ன பிஸி, உன் ஒய்ஃபை மிஸ் பண்ணுறியா, அவள் உனக்கு ஒய்ஃபே கிடையாது, என்னைக்காக இருந்தாலும் நான் தான் உனக்கு ஒய்ஃப், அது லீகலாக இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி ஏன் மனசாட்சி படி நீ தான் என் ஹஸ்பண்ட் அப்படின்லாம் பேசுகிறா. அப்போ நம்ம ஹீரோவும் ஆக்சுவலாக அவள் போனதுலேருந்து நீ தான் ஆள் மாறிட்டு இருக்க, நான் மாறல, அவள் இருக்கிறப்பெல்லாம் நீ கம்முன்னு இருந்த, இப்போ அவள் போனதுக்கப்புறம் நீ என்னை ரொம்ப தொல்லை பண்ணுற, என்னை ரொம்ப வந்து தொங்கிக்கிட்டு அட்டை மாதிரியெல்லாம் ஓட்டிகிட்டு இருக்க, எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு சொல்லி கோ
கோவப்பட்டுட்டு அங்கேருந்து கிளம்புறான். பிச்சோ உடனே அவனை எடுத்து பிடிச்சிக்கிட்டு, நான் தான் அவனை லவ் பண்றேன்ல, அதனால தான் எனக்கு உன் மேல ரொம்பவே பொசசிவா இருக்கு, ஏன் நம்ம புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற, முன்னாடிலாம் நீ இப்படி இருக்க மாட்டே அப்படின்னு அவளும் நம்ம ஹீரோவை திரும்ப சர்வீஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ண, நம்ம ஹீரோவும் எனக்கு வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை அப்படியே கழட்டி விட்டுட்டு போயிடுறான். அங்க வரக்கூடிய மேனேஜரும் அவளும் சேர்ந்து பிச்சை வந்து அட்டாக் பண்றாங்க. அப்ப அவங்களோ ரசாவை இங்கிருந்து அனுப்புற வரைக்கும் மட்டும் எங்களோட கூட்டு வச்சுக்கிட்டு அவ இங்கிருந்து கிளம்பி போற உடனே ஹீரோ உனக்கு சொந்தம் வாங்கிக்கிறதுக்கு தேவையானதெல்லாம் பாக்குறியா அப்படின்னு அந்த பிச்சோ அந்த மேனேஜரை பார்த்து பயங்கரமா வந்து திட்டிட்டு இருக்கா. இவ்வளவு கேவலமான ஃபேமிலியில இருக்க நீ எல்லாமே அவனுக்கு ஒய்ஃப் ஆகிறதுக்கு யோசிப்ப, என்ன மாதிரி ரிச்சா இருக்கணும், ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கணும், என்னது அவங்க அம்மா அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க, உடனே அக்செப்ட் பண்ணிக்காங்க, நீ எல்லாம் என் காலில் வந்து தூசி மாதிரி அப்படின்னு சொல்லி ரொம்பவே அசிங்கப்படுத்த அந்த மேனேஜரும் கோவப்படுத்து உடனே பிச்சை வந்துட்டு ஒரு அரை அரையரா பிச்சோ அவங்க ரெண்டு பேரையும் தள்ளி விட்டுட்டு எப்படியோ வீட்டுக்குள்ள போய் டோர் லாக் பண்ணிக்கிட்டு இந்த மேனேஜரும் அவளும் சேர்ந்து கதவு திறக்க சொல்லி அவளை கத்திக்கிட்டே இருக்காங்க. உடனே அவளும் இங்கிருந்து போலன்னா போலீஸை கூப்பிடுவேன் அப்படின்னு மிரட்டா. அவள் மிரட்டலுக்கு ஏற்ற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. அம்மாவும் ஹீரோ வீட்டுக்குள்ள வந்த உடனே நீங்க என்ன பண்ற, பேசாம வந்து பேச்சு கூட இருக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவும் ரசா கால் பண்ணாலா, ரசா வந்தாலா அப்படின்னு நம்ம ஹீரோயினை பத்தியே கேட்டுட்டு இருக்க. அவங்க அம்மாக்கும் காண்டி ஏறுது. நம்ம ஹீரோ ஹீரோயினை ரொம்பவே மிஸ் பண்ணிட்டு இருந்துட்டு இருக்கான். அவளுடைய பழைய மொமெண்ட்ஸ் எல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் ஆல்ரெடி வந்து கத்ரா செய்யறான்னு சொல்லிட்டு அவளை செயின் போட்டு இப்ப கட்டி போட்டு வச்சிருக்காங்க. அவங்க அம்மாவோட பாய் ஃப்ரெண்டோ நல்லா குடிச்சிட்டு உளுந்து கிடக்க அவளோ ஓடி போய் அப்படியே அவன் பாக்கெட்ல இருந்து சாவி எடுத்து அந்த சங்கிலியெல்லாம் ஓபன் பண்ணிட்டு ஒரு வழியா அடிச்சோம் முடிச்சோன்னு வீட்டுல இருந்து தப்பிக்கிறதுக்காக போக அங்க அவளோட தங்கச்சி வரா. நம்ம ஹீரோயினும் சத்தம் போடாத அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்க அந்த பொண்ணும் அம்மா இவ தப்பிச்சு போறா வந்து புடிங்கம்மா அப்படின்னு சொல்லி அப்படியே மாட்டியும் விட்டுடுறா. ஹீரோவும் மனசு கேட்காம அர்த்தராத்திரியில நம்ம ஹீரோயினை தேடி அவளோட வீட்டுக்கே வந்துடுறான். ஆனா கடைசி நிமிஷத்துல அவனும் இல்ல அவளுக்கு எம்எல் கொஞ்சமாவது பாசம் இருந்திருந்தா கண்டிப்பா எனக்கு கால் பண்ணவா செஞ்சிருப்பா, எதுவுமே பண்ணலையே, நம்மளும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி தனக்கு தானே சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். நம்ம ஹீரோயினும் எதுக்காக இதை பண்றீங்க, நீங்க பண்றது இல்லீகல் தெரியுமா, சட்டத்துக்கு புறம்பானது அப்படின்னு சொல்ல இப்ப என்ன போலீஸ் கிட்ட போக போறியா, எங்களெல்லாம் பனிஷ் பண்ண போறியா, நீ தானே இங்கிருந்து தப்பிக்க ஆரம்பிச்ச, ஸோ உனக்கான பனிஷ்மெண்ட்டை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவும் கோவப்பட்டு கத்திக்கிட்டே இருக்காங்க. அப்ப அந்த பாய் ஃப்ரெண்டும் நம்ம ஹீரோயின் கிட்ட ரொம்பவே தப்பா பேசிட்டு இருக்கா. அவங்க அம்மாவோ உன்னை சீக்கிரமா நான் வித்துடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோயினும் இல்ல அதை மட்டும் பண்ணாதீங்க, நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்கறேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் அவ தங்கச்சியை பாக்குற அவளோ எதுக்காக நீ இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமா நீ ஓடி போயிட்டா எனக்கு பணம் எங்கிருந்து வரும், மாதிரி சாப்பாட்டுக்கே வழி இல்லாம கஷ்டப்படணும்னு நினைச்சிட்டு இருக்கியா, அதெல்லாம் இனிமேனால பண்ண முடியாது, சொகுசா இருந்து பழக ஆரம்பிச்சிட்டல, அதனால எனக்கு பணம் வேணும், அந்த பணத்தை கொடுக்கறதுக்கு நீ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டான். இன்னமும் ஆனும் சேர்ந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ கொஞ்ச நாளா வந்து எமோஷன்லெஸ்ஸா இருந்துட்டு இருக்கான், வேலையில கவனம் செலுத்தல, ஹீரோனை பத்தியே யோசிச்சுட்டு இருக்கான். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணி எப்படியாவது அந்த ஜிம் மொத்தத்தையும், அதாவது தாத்தாவோட சொத்து மொத்தத்தையும் இவங்களோட கண்ட்ரோல்குள்ள கொண்டு வந்துடணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்களோ பிளான்ஸ் எல்லாம் பண்ணி அந்த ஜிம்ல நடக்கக்கூடிய மீட்டிங்ஸ்ல என்ன மாதிரி ட்ரைனிங் கொடுக்கணும், என்ன மாதிரி பீப்புள் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே வந்து டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க. விஷ்ணுவும் அங்க இருக்கக்கூடிய அந்த ஜிம் மேனேஜர் இருக்கா இல்லையா, அவளை அப்ரோச் பண்ணி கிட்ட கொஞ்சம் செலக்டிவா எல்லாம் பேச அவளும் அப்படியே நம்ம ஹீரோவை விட்டுட்டு இவன் பக்கம் சாஞ்சிடுறான். ரெண்டு பேரும் ரொம்பவே இன்டிமேட்டா இருக்க ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோவும் சில வாரங்கள் கழிச்சு நம்ம ஹீரோயினை பார்க்கணுங்கிறதுக்காக அவளோட வீட்டுக்கே போயிடுறான். அவளோட பாய் ஃப்ரெண்டோ ஆக்சுவலா இல்ல இங்க வந்து பணம் கொண்டு வந்துட்டியானே, நம்ம ஹீரோவும் எனக்கு பிளாக்மெயில் பண்றதெல்லாம் பிடிக்காது, பிளாக்மெயில் பண்ண நான் பணமே கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறான். நம்ம ஹீரோயினும் கத்தி ஆர்ப்பாட்டம் பண்றதுக்கு ட்ரை பண்றா, பட் ஸ்டில் அவளோட அம்மாவும் தங்கச்சியும் சேர்ந்து அவளை வாயடைச்சு கையெல்லாம் கட்டி போட்டு அப்படியே அடக்கி வச்சிடுறாங்க. நம்ம ஹீரோவை பாக்குற அந்த பாய் ஃப்ரெண்ட் காரணம் பணம் இல்லைன்னா அவளால அனுப்ப முடியாது, அது அவளே சொல்லிட்டா தெரியுமா, அவளுக்கு ரிச்சான ஆளுக்கள் தான் பிடிக்கும், அவளுக்கு எவ்வளவு டிமாண்ட் தெரியுமா, அவளோட ஃபேஸ் அவ்வளோ அழகா இருக்கு, அவளுக்கு ரொம்ப நல்ல பாடியும் இருக்கு இல்லையா, ஸோ அவளை வந்து மார்க்கெட்ல எத்தனை பேர் வந்து வாங்குறதுக்காக வெயிட் பண்றாங்கன்னு தெரியுமா, ஸோ உன்னால பணத்தை கொடுக்க முடிஞ்சா கூட அப்படி இல்லைன்னா கியூல நிக்கிற வேற யாருக்காவது அவளை அனுப்பி விட்டுடுவோம் அப்படின்னு அவங்க அம்மாவும் பாய் ஃப்ரெண்டும் பேசிட்டு இருக்க. நம்ம ஹீரோவும் பிளாக்மெயில் பண்றவங்களை எனக்கு சுத்தமா பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போறான். அவனோ கார் ஏற போறப்போ அவங்களோ பணம் தான் கொடுக்க போறான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஃபாலோ பண்ணிக்கிட்டே வராங்க. நம்ம ஹீரோவும் என்ன பணம் அப்படின்னு சொல்லி கேட்கறான். பாதி பணமாவது கொடு அப்படின்னு அவங்க அம்மாவும் பேரம் பேசிக்கிட்டே இருக்க, நம்ம ஹீரோ நான் எத்தனை தடவை சொல்றேன் இந்த மாதிரி வலுக்கட்டாயமா என்கிட்ட பணம் கேட்கறவங்கள சுத்தமா பிடிக்காது, நான் ஒரு பைசா கூட தரமாட்டேன் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து கிளம்பி போயிட நம்ம ஹீரோயினை அம்மாவும் பாய் ஃப்ரெண்டும் சேர்ந்து பயங்கரமா டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்பா அவங்க அம்மாவும் நான் நாளைக்கே ஆள் பாக்குறேன், சீக்கிரமா உன்னை வித்துடுவேன், எனக்கு தேவையான பணம் என்கிட்ட கிடைக்கும், நீ அதுக்கப்புறம் இருந்தா என்ன செத்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினும் என்னை வித்துடுங்க, அந்த வேலையை மட்டும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி திரும்ப அழுதுட்டு இருக்கா. அடுத்த நாள் அந்த பாய் ஃப்ரெண்ட் காரன் அவளுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்காக வரப்போ நம்ம ஹீரோயினும் பிளான் பண்ணி அவனை அப்படியே ஹக் பண்ணிக்கிட்டு அவன்
அவன் கிட்ட மன்னிப்பு கேட்குற மாதிரி நான் இனிமே தப்பிச்சு போக மாட்டேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கவ அப்படியே அவன் பாக்கெட்ல இருந்து அவனோட மொபைல வந்து எடுத்துடுறான். மனப்பாடமா தெரிஞ்ச ஒரே நம்பரான அவளோட ஃப்ரெண்டுக்கும் கால் பண்ணி அவன் என்ன நிலைமையில இருக்கா அப்படிங்கறதையும் சொல்லிட்டு அவ ஒரு பிளானும் கொடுத்துடுறான். அந்த பிளானுக்கு ஏத்த மாதிரி அந்த ஃப்ரெண்டும் அங்க கிளம்பி வரான். சோ அவனும் அவங்க ஹீரோனோட வீட்டுக்கு வந்த உடனே தான் வந்து ஒரு டிடெக்டிவ் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள வரணும், என்கிட்ட வாரண்ட் இருக்கு அப்படின்லாம் சொல்லிட்டு உள்ள வரான். நீங்க இல்லீகலா ஏதோ பண்றீங்க, இந்த வீட்டுல ரசான் இருக்க பொண்ணு மேல எனக்கு கேஸ் வந்திருக்கு அப்படின்லாம் ஏதோ சாக்கு போக்கெல்லாம் சொல்லிக்கிட்டு அந்த வீட்டை சுத்தி சுத்தி பாத்துட்டு இருக்கான். அவங்க அம்மாவும் அவங்க பாய் ஃப்ரெண்டும் எந்த கொஸ்டின் கேட்டாலும் சரி அவனும் பயங்கரமா தாக்கிக்கிட்டே இருக்கான். ஒரு வழியா அவன் போய் ரூம் டோரை ஓபன் பண்ணி நம்ம ஹீரோயின் அங்க சங்கிலியில கட்டி போட்டுருக்கிறத பார்த்துட்டு அதை கொஸ்டின் பண்ண ஆரம்பிக்க அப்ப அவங்க அம்மாவோ அவளுக்கு வந்து கொஞ்சம் புத்தி சரியில்லை அதனாலதான் கட்டி போட்டு வச்சிருக்கோம் அப்படின்லாம் சொல்ல இல்ல இல்ல அப்படின்னு சொல்லி ரசாவும் வந்து நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்ல அவனும் உடனே ஒரு கவர்மெண்ட் ஆபீசர் மாதிரியே எப்படியோ அவளை கூட்டிட்டு போறான். வெளியில அவங்களும் வந்து ஃபாலோ பண்ணி பாக்குறப்பதான் அவன் பைக்ல நம்ம ஹீரோயினை கூட்டிட்டு போறத பார்த்து இவன் ஃபேக் அப்படிங்கறத ரியலைஸ் பண்றாங்க. அவனும் நம்ம ஹீரோயினை பத்திரமா சேஃபா ஹீரோவோட வீட்டுக்கே கொண்டு வந்து விட்டுட ஹீரோவும் அங்கதான் கரெக்டா வெளியில வரான். அவளை பார்த்த உடனே இப்படி வந்து அவளை ஹக் பண்ணிக்கிட்டு இப்பயே அது என்கிட்ட வந்தியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். ஹீரோயின் வீட்டுக்கு திரும்பி வந்துட்ட விஷயத்த ஹீரோவோட அம்மாவும் பெற்றுக்கு கால் பண்ணி சொல்றாங்க. உடனே அவங்களும் உனக்கு டைம் இல்ல, சீக்கிரமா வந்துட்டு என் பையனை எப்படியாவது உன் வலையில போட்டுக்கோ அப்படின்னு சொல்றாங்க. பெச்சோ இந்த தடவை நீ தப்பிச்சுட்ட, அடுத்த தடவை உன்னை வந்து கொல்லவம விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தனக்கு தனி சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் எதுவுமே நடக்காத மாதிரி ஜிம்ல திரும்ப வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறான். அந்த மேனேஜரும் ஓலும் நம்ம ஹீரோயினை பார்த்து நீ ஏற்கனவே பெர்மனண்டா போயிட்டு நினைச்சோ திரும்ப வந்துட்ட அப்படின்னு சொல்லி பயங்கரமா ஹார்ஷான வேர்ட்ஸ் எல்லாம் பேசிட்டு இருக்கா. அவளும் எப்பவும் போல வாய மூடிட்டே இருக்கா. அங்க ஜிம்ல வந்து ஒரு ப்ரொமோஷன் ஈவெண்ட் நடந்துட்டு இருக்கு. நம்ம ஹீரோயின் தான் அது எல்லாத்தையும் நடத்திட்டு இருக்கா. அங்க ஒரு ஆளு ஒரு பாட்டிலோட வந்துட்டு இருக்கான். அந்த பாட்டில நம்ம ஹீரோயின் கிட்ட வந்த உடனே அவனும் ஓபன் பண்ணி அப்படியே ஊத்த நம்ம ஹீரோயினும் டக்குன்னு தள்ளி போயிட்டான். பார்த்தா அது ஆசிடா இருக்கு. நம்ம ஹீரோயினுக்கு வீட்டுக்கு வந்த உடனே ஹீரோவும் என்னாச்சு ஆசிட்ல இருந்து நல்ல வேலை தப்பிச்சுட்டேன்னு கேள்விப்பட்டேன், ஆனா வந்து நான் ஷோரா இருக்கணும் உன் ட்ரெஸ் ரிமூவ் பண்ணு, நான் பார்க்கணும் எங்கேயாவது ஆசிட் போட்டிருக்கான்னு சொல்லி அப்படின்லாம் சொல்ல நம்ம ஹீரோயினும் உன்னை விட ஆசிடே பரவாயில்லடா அப்படின்னு சொல்லி அவன் கிட்ட பேசிட்டு இருக்க. எல்லா பசங்களோடையுமே ஃபிளர்ட் பண்றதான் தப்பு, யாரோ ஹஸ்பண்ட்ஸோட நீ வந்துட்டு ஃபிளர்ட் பண்ணிட்ட போல வைஃப் கோவப்பட்டு இப்படி பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயினும் நான் அந்த மாதிரியான பொண்ணு கிடையாது, அது உனக்கே தெரியும், உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் தான் யாராவது கோவமா இருந்து இந்த மாதிரி பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவும் ஆமா எனக்கு நிறைய பேர் இருக்காங்க, நிறைய பேர் என்ன லவ்வும் பண்றாங்க அப்படின்னு சொல்றான். நம்ம ஹீரோயினும் உனக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம ஹீரோவும் நீ ஒன்றும் பயப்படாம இரு, யாரா இருந்தாலும் சரி நான் கண்டிப்பா கண்டுபிடிப்பேன், உனக்கு இந்த மாதிரி நடக்காத மாதிரி நான் பார்த்துப்பேன், அது உங்க அம்மானாலும் சரி இல்லை என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்னாலும் சரி உன்னை கண்டிப்பா ப்ரொடெக்ட் பண்ணுவேன் அப்படின்லாம் சொல்லி அவ கூட கொஞ்சம் ஃப்ளர்ட் பண்ணி விளையாண்டுட்டுலாம் இருக்கா. அதனால நம்ம ஹீரோவும் நம்ம பெற்றையும் அப்புறம் இந்த ஜிம்மோட மேனேஜரையும் தனித்தனியா ஷாப்பிங் கூட்டிட்டு போறான். அப்ப அவனும் நம்ம ஹீரோயினை பத்தி பேசிட்டு அந்த ஆசிட் அட்டாக் பத்திலாம் பேசுறான். அப்ப அவங்க கிட்ட அவன் என்ன சொல்றான்னா இதை மட்டும் யார் பண்ணாங்கன்னு தெரிஞ்சா சத்தியமா நான் அவங்கள சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்றான். அதோட நம்ம ஹீரோயினுக்கு கிஃப்ட் எல்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து வேணும்னே இரிட்டேட் பண்ணி அவங்களோட எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் ரொம்பவே கீனா மானிட்டர் பண்ணிட்டு இருக்கான். வந்தோடனே அவனும் நம்ம ஹீரோயின் கிட்ட அவளுக்குன்னு வாங்கின கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுக்குறான். கூடவே அவன் வந்து அவங்க ரெண்டு பேருமே ரொம்ப எமோஷனலெஸ்ஸாக இருந்தாங்க, மேபி ரெண்டு பேருமே பொய் சொல்கிறாங்க அப்படி இல்லைன்னா ரெண்டு பேருக்குமே சம்மந்தம் இல்லைன்னு தான் அர்த்தம், இன்னும் கொஞ்சம் நாளில் வந்துட்டு நான் இவங்களை வாட்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோயினும் எனக்காக எதுக்கு கிஃப்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டுருக்கேன், நம்ம ரெண்டு பேரும் ஃபேக்காக தானே இருந்துட்டுருக்கோம், இது வெறும் வேலை தானே அப்படின்னு சொல்லி கேட்க இது எல்லாமே வெறும் ஒர்க்குன்னு சொன்னியே, அது நீ உன்னை ஏமாத்திக்கிறதுக்காக சொன்னியா இல்லை எனக்கு வந்து ஞாபகப்படுத்துறதுக்காக சொன்னியா அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம ஹீரோயினும் அதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறா. அதுக்கப்புறம் நான் நம்ம ஹீரோவும் நான் உன்னை லவ் பண்ணணும்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்க நீ தானே சொன்ன உன்னால யாரையும் லவ் பண்ண முடியாது யாரையும் லவ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அப்படிங்கவும் நம்ம ஹீரோவும் ஆமா எனக்கு வந்து ஃப்ரீடம் முக்கியம், மேரேஜ் வந்து எப்பவுமே ப்ராப்ளம் தான் கொண்டு வரும், அதனால எனக்கு அதுல இன்ட்ரெஸ்டே கிடையாது, உனக்கு அப்படி ஒரு எண்ணம் இருந்தா அந்த எண்ணத்தை வந்து விட்டுடு, நீ என்னை கண்டிப்பா லவ் பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம ஹீரோயின் கிட்ட அவனும் சொல்ல ஹீரோயினும் நான் இப்ப சொன்ன உன்னை லவ் பண்றேன்னு சொல்லிட்டு சத்தியமா எனக்கு உன் மேல லவ்வே வராது அப்படின்னு சொல்றான். அவனோட அம்மாவும் பாய் ஃப்ரெண்டும் சேர்ந்து ஜிம்முக்கு வராங்க. அப்ப அவங்க அம்மா அந்த பாய் ஃப்ரெண்ட் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா ஹீரோயின் கிட்ட பாசமா நாலு பேசினா போதும் அவ உடனே நம்மளுக்கு கீழே வந்துருவா, நான் பண்ண தப்ப எல்லாத்தையும் மன்னிச்சிருவா, இதே மாதிரிதான் எல்லா வருஷமும் நடந்துட்டு இருக்கு, இன்னைக்கு நான் அதை தான் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அங்க வேர்ல் வர அவங்களும் நம்ம ஹீரோயினை பத்தி கேட்கறாங்க. ஹீரோயின் என்ன எனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி ஓலும் வந்துட்டு கடுப்படிச்சிட்டு இருக்கா. அப்ப அவங்களும் நான் தான் அவளோட அம்மா அப்பான்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூ பண்ணிக்க அங்க வரக்கூடிய நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டோ ஆக்சுவலா அவங்கள பார்த்த உடனே முகத்தை முழிக்கிறான். அவனும் ஒரு வழியா அவங்க கிட்ட மாட்டிக்கவும் செய்யறான். அவனோட அம்மாக்கும் அங்க இருக்கக்கூடிய அந்த ஜிம் மேனேஜர் ஓல் எல்லாருக்கும் சேர்ந்து வாக்குவாதம் பயங்கரமா ஆகிட்டே இருக்க அவங்களும் ஒரு கட்டத்துல இவங்க ரெண்டு பேரையும் அசிங்கப்படுத்திட்டு அங்க அவங்க பாய் ஃப்ரெண்டோட சேர்ந்து கிளம்பிடுறாங்க. இதோட இந்த பாட் முடியுது.